வணக்கம். நான் உடுவில் இருக்கலா. என்னுடைய ஹவி பயணம் 12 வயது இருந்தே ஆரம்பமானது. நான் அந்த நாளிலிருந்து கவிதைத்துறை மட்டுமன்றில்லை, எல்லா விதமான படைப்புகளிலும் எழுதி கொண்டிருக்கிறேன். பத்திரிகைகள், வானொலி, இலங்கை வானொலி அப்படி எழுதி கொண்டிருக்கிறேன். முக்கியமாக நான் ஒரு பெண் ஆய்வாளர், பெண் எழுத்தாளர். பெண்களுக்கான பிரச்சனைகளை சமூகத்துக்கு கொண்டு வருவதும் அந்த அவலங்கள் சார்ந்து பேசுவதுமாக என்னுடைய பயணம். அது சார்ந்த கவிதைகளை அதிகமாக படைப்பேன். இப்போது ஒரு வருடத்துக்கு முன்னதாக இணையத்தில் நான் யாழிசை கவித்தடாகம் என்ற ஒரு கவிக்குழுமத்தை ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1200 பேர் கவிஞர்களுக்கு மேலாக பன்னாட்டு கவிஞர்கள் இந்த கவிதை குழுமத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் 10 மாதங்கள், 2022 தை 10 தேதியிலிருந்து 2023 தை 20 தேதி வரையான காலப்பகுதியில் 9 வகையான 81 போட்டிகள் நடத்தியிருந்தேன். அவற்றுக்கான விருதுகள் வழங்குவதற்காக இலங்கையில் ஆண்டு விழாவை நடத்தினேன். நேற்று அந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக ஒரு திருவிழாவாக நடைபெற்றது. அதற்காக இந்தியாவில் இருந்தும் கவிஞர் முத்துவேல் அவர்கள் வந்திருந்தார் சிறப்பு விருந்தினராக. மிகவாக எங்களுடைய நாட்டிலிருந்து மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, வவுனியா, கொழும்பு என எல்லா இடங்களிலிருந்து எல்லா கவிஞர்களும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு விருதுகளும் நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த போட்டிகளில் பங்கேற்றதற்காக சான்றிதழ்கள் எல்லாமே 2 கவியரங்கங்களை நடத்தியிருந்தேன். மிகச்சிறப்பாக எனது குடும்பத்தின் ஆண்டு விழாவை நடத்தி வைத்திருந்தேன். மிகுதி விருதுகள், 50 மேற்பட்ட விருதுகள் இருக்கின்றன. அவற்றை நான் இந்தியாவுக்கு சென்று கொடுப்பதாக முடிவாகி இருக்கிறது. நான் இதுவரை 7 நூல்கள் வெளியீடு செய்திருக்கிறேன். முதலாவது எனது நூல் பெண்மையின் பக்கங்கள். அது பெண்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு பகுதியாக கொடுத்திருக்கிறேன், ஒரு கருத்து தொகுப்பாக. அடுத்து தையலுக்கான தையற்களை, பெண்களின் வாழ்வாதார தொழிலாக தையலை செய்வதற்காக தையலுக்கான வரைபடங்களோடு கொடுத்திருக்கிறேன். அடுத்து பால்நிலை சமத்துவமாக இங்கே என்ற பெண் அடிமைத்தனத்துக்காக அதை ஒரு வலியுறுத்துவதாக எழுதிய கட்டுரை தொகுப்பு. அதன் பின்னராக 2020 சுயந்திரம் சுயதொழில்கள் என்று சொல்லி நான் செய்கின்ற 21 தொழில்களை அதில் மையப்படுத்தி பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக, அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக, அந்த தொழில்களுக்கான விளக்கங்களோடு, அவற்றுக்கான மூலப்பொருட்களை பெறுவதற்கான இடங்களிடம் முகவரிகளையும் கொடுத்து அந்த நூலை நான் வெளியீடு செய்திருந்தேன். அதன் பின்னராக 2022 மரபின் விழுதுகள் என்ற மரபு கவிதை தொகுப்பு, தன்முனை அல்லது தன்முனை கவிதை என் சுவாச காட்டை என்ற தன்முனை கவிதையும் தொகுப்பாக வெளியிட்டிருந்தேன். தற்போது யாழிசையனுடைய கவிதை குழுமத்தில் 84 கவிஞர்களுடைய கவிதை தொகுப்பு, அதை நானே வெளியே நூலாசிரியர் நான் தான் தொகுத்திருந்தேன். இப்போது மேல்வித்தியில் என்ற ஒரு நூலை, அது பெண்ணியம் சார்ந்த கவிதைகள், எல்லாமே பெண்களுடைய சமூக அவலங்கள், பெண்களுடைய துன்பங்கள், பெண்களுடைய வேதனைகள் அத்தனையும் வெளிக்கொணர்வதாக முழுமையான பெண் அவலங்களை மையப்படுத்தி அந்த கவிதைகளை படைத்திருந்தேன். 60 கவிதைகள் யாவுமே பெண்ணிய கவிதைகள் தான். பெண்ணினுடைய துன்பங்கள், அவள் படுகிற வேதனைகள், இதிலிருந்து மீட்சி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கவிதைகளை யாராவது படிக்கலாம். அது நான் ஒரு கவிதை கொடுத்திருக்கிறேன், இன்னொரு வாருங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் நான் பெண்களுக்காகவே எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன், அதனுடைய நூல் துணிந்து வாருங்கள் கைகோர்க்க நான் தயாராக இருக்கிறேன் என்பது போல் அந்த கவிதைகளை படைத்திருக்கிறேன். இனிமேல் நான் பெண்களுக்கு சொல்ல, பெண் எழுத்தாளராக பெண்களுக்கு சொல்ல விரும்புவது, தன்னம்பிக்கை வேண்டும், நிறையவே படிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய காலில் நிற்பதற்கு தன்னம்பிக்கை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இளம் சமூகத்தினருக்கு இலக்கியம் சாதனை சொல்ல விரும்புவது, நிறையவே வாசியுங்கள். வாசிப்பு ஒன்றே எங்களை வளப்படுத்தும். காலங்களை முன்னாக்காமல் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் தனியாக கவிதை மட்டும் எழுதுவதல்ல, எல்லா படைப்புகளும், சிறுகதை, கதை, விமர்சனம், நூலாய்வு, கவிதைகளிலும் எல்லா விதமான கவிதைகளையும் எழுதி கொண்டே இருக்கிறேன். என்னால் முடியும் என்கின்ற ஒன்று என்னுடைய தாரக மந்திரமாக கொண்டு என்னுடைய இலக்கிய பயணம் தொடர்கிறது. இந்த நேர்காணலை வலியொலி பக்கத்திற்காக இன்று நான் இதனை பதிவு செய்திருக்கிறேன். உடிவலூர் கலா என்கிற கவிஞராக, எழுத்தாளராக, தன்முக ஆளுமையாக சமூகத்தை நோக்கி பதிவு செய்திருக்கிறேன்.